இன்றைக்கி நம்ம 2022 போன வருஷம் ரிலீஸ் ஆன தி அப்ஸ்கியர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நம்ம ஹீரோயின் பாய் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு ஒன்னாக இருந்துட்டு படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலைல எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் அந்த பாய் ஃப்ரெண்டு ரொம்ப ரொம்ப மோசமாக கொடூரமாக இறந்து போயிருக்கான். இந்த பொண்ணே மனரீதியாக பாதியப்பட்டு அவனை கொலை பண்ணிட்டாளா இல்லை வீட்டுக்குள்ளே வேற யாராவது வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த பொண்ணு பயந்துட்டு தன்னுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இப்படி இறந்து போயிட்டான், எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உதவி கேட்கிறா. அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி இந்த கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. முடிஞ்சா அந்த ட்விஸ்ட்டை கண்டுபிடிச்சு மறக்காம கீழே கவுண்ட் பண்ணுங்க மக்களே. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். மறுபடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் தூங்கி கண்ணை முடிக்கிறாங்க. நேற்று நைட்டு சம போத போல மக்களே ஒரு மாதிரி போத கலக்கத்தோட வந்து மூஞ்சிலாம் கழுவும் போது கை முழுக்க ரத்தமா இருக்க மாதிரி இருக்கு. அந்த ரத்தம் எல்லாம் இந்த பொண்ணு கழுவுறா. அப்போ பேக்ரவுண்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் சண்டை போடுற மாதிரி ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. இந்த பொண்ணுடைய மைண்டே ஒரு மாதிரி செம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கு. டே மைக்கேல் என்னமா தூங்கிட்டு இருக்க கண்ணமொழி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போயிட்டு பெட்ஷீட்டை ஓபன் பண்ணி பார்க்கும் போது அவன் ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு பயங்கரமா கத்திட்டு வெளியே ஓடி வந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒழிக்கிறா. சரி நம்ம எக்ஸுக்காச்சு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லின்னு ஒரு பையனுக்கு கால் பண்றா. இந்த பையன் தான் நம்ம படத்துடைய ஹீரோ மக்களே. ஹீரோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, பிளீஸ் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது உனக்கு என்னாச்சு இப்போ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் மைக்கேலுடைய வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அவன் வீட்டில் இருந்துட்டு எனக்கு ஏன்டி கால் பண்ற அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். உடனே பிளீஸ் பிளீஸ் வந்து என்ன பாரு அப்படின்னு சொல்ல அவனும் சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இந்த பொண்ணை வந்து பாக்குறான். இந்த பொண்ணு வழியிலேயே வந்து கார்ல ஏறிக்கிறான். மக்களே என்ன விஷயமாச்சு, என்னை ஏன் பார்க்க வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது காலைல ஏஞ்சி பார்க்கும் போது மைக்கேல் இறந்து போயிருக்கான், என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னும் போது என்னது மைக்கேல் இறந்து கிடக்குறானா, நீ கொலை பண்ணிட்டியா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தான் மென்டலா சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு, நான் மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, நேத்து நைட்டு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே டோட்டலா மறந்து போயிட்டேன். நேத்து சமயம் வேற குடிச்சிருந்தேன், நானே அவன் கூட சண்டை போட்டு அதுக்கப்புறம் நான் அவனை கொலை பண்ணிட்டேனா, இல்ல அவனுக்கே ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சா, இல்ல யாராவது வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அழுகும் போது சரி ஒன்னும் கவலைப்படாத நான் எல்லாமே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹக் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டு சரிவா வீட்டுக்கு போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட்டிட்டு வீட்டுக்கு போறான். இந்த பொண்ணு ஐயோ நான் வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேன், அவனை பார்க்க மாட்டேன், அவனை பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு பிளீஸ் அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போனவன் என்ன பார்த்தான் தெரியல வெளியே ஓடி வந்து அடி பாவி என்ன எப்படி பண்ணி வச்சிருக்க, நல்லா யோசிச்சு பாரு, நீ தான் கொலை பண்ணியா இல்ல வேற யாராவது வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சுத்தமா ஒண்ணு கூட ஞாபகமே இல்ல, நேத்து நைட் நாங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு பார்த்தோம், அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னும் போது சரி பாத்துக்கலாம், நம்ம முதல்ல இந்த டெட் பாடியை வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம போலீஸ்க்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. போலீஸ்க்கு கால் பண்ணா நீ மாட்டிப்ப, நீ தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டு உன் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு ஜெயில அடைச்சிடுவாங்க பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு அழுகிறா. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன், டெட் பாடியை மறைச்சிடலாம், இது வந்துட்டு மைக்கேலுடைய வீடு மக்களே, இந்த வீட்ல இருக்க உன்னுடைய திங்ஸ் மொத்தத்தையுமே நீ காலி பண்ணு, எல்லா திங்ஸையுமே எடு, பக்காவா கிளீன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் பண்ணி ஒரு பெரிய பெட்ஷீட்ல இந்த பையனுடைய டெட் பாடியை போட்டு சுத்தி கொண்டுட்டு போயிட்டு பயங்கரமான ஒரு பாலைவன பகுதி மாதிரி இருக்கு மக்களே, அந்த பாலைவன பகுதியில ஒரு மரத்துக்கு பக்கத்துல பொச்சிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது நீ மைக்கேல் வீட்டுக்கு போன அப்படின்ற விஷயம் யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்றா. மைக்கேல யாரு கொலை பண்ணிருப்பா, நீ தான் வந்துட்டு சுயநினைவே இல்லாம சரியா அந்த டேப்லெட் எல்லாம் போடாம கொலை பண்ணிட்டியா, இல்ல அப்படின்னா மைக்கேலுடைய எனிமீஸ் யாரை வந்து கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது டேய் டோங்கிரி தலையா நான் தான் சொல்றேன்ல எனக்கு ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நம்ம எங்கேயாச்சும் ஹோட்டல்ல போயிட்டு ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் போட்டு ஸ்டே பண்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, நம்ம ஹீரோயினும் மைக்கேலும் சேர்ந்துட்டு நேத்து கார் வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு காருக்குள்ளேயே உட்காந்துட்டு பயங்கரமா சரக்கு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் திட்டுறான். சரி ஓகே இதுக்கப்புறம் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் வாஷ் பண்ற இடத்துலயே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல அடுத்த நாள் காலைல விடியுது. ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பேசிக்கிட்டே இருக்கும் போது நீ உன்னுடைய மாத்திரையை போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேக்குறான். இல்ல போடல, மாத்திரை வந்துட்டு வீட்லயே விட்டு வந்துட்டேன் அப்படின்றா. என்னது மாத்திரையை மறந்து அவன் வீட்லயே விட்டு வந்துட்டியா, உடனே கிளம்பு ஃபர்ஸ்ட் போயிட்டு நம்ம அந்த மாத்திரையை கொண்டுகிட்டு வரணும் அப்படின்னும் போது திரும்பி எங்கடா போறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும் போது
இப்போ அந்த மாத்திரை அங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் உன்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, கூட சேர்ந்து என்னையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க, வா போயிட்டு அந்த ஆதாரத்தை அழிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த வீட்டுக்கு போயிட்டு மாத்திரை எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல இந்த வீட்டு வாசலுக்கு புதுசா ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு பேரு எமி. இவ மைக்கேலுக்கு கால் பண்ணி பாக்குறா, போன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டுக்கு கதவை தட்டினா யாரும் ஓபன் பண்ணல. ஆனா வீட்டுக்குள்ள யாரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட கேட்டு இந்த பொண்ணு போயிட்டு விண்டோ பக்கமா பார்க்கும் போது உள்ளுக்குள்ள நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பாக்குறா. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் கீழே எதையோ பார்த்துட்டு அப்படியே காட்டு கத்தா கத்த ஆரம்பிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பார்க்கும் போது அங்க பாரு, நம்ம பொச்சி வச்ச டெட் பாடி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்கு, யாரோ நம்மள ஃபாலோ பண்றாங்க போல, யாரோ என்னைய பழி வாங்க பாக்குறாங்க போல, நம்ம பொச்சி வச்ச டெட் பாடிய யார் இங்க கொண்டு வந்து போட்டது, எனக்கு என்னமோ நடக்க போகுது, போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகும் போது உனக்கு ஒன்னும் ஆக வேண மாட்டேன், நான் பாத்துக்கிறேன், முதல்ல நம்ம இந்த இடத்த காலி பண்ணிட்டு போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுபடியும் ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் மைக்கேலும் பேசிக்கிட்டே இருக்கும் போது போன வாட்டி நான் பிரேக்கப் பண்ணிட்டு போகும்போது நீ ஒரு பொண்ணு கூட சுத்திட்டு இருந்த இல்லையா, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, அந்த டைம்ல நீ என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லி கூட போயிட்ட, அந்த டைம்ல நான் யாரு கூட சுத்தினா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு கார்ல போயிட்டே இருக்கும் போது இந்த பொண்ணு காரை நிப்பாட்ட சொல்லிட்டு இறங்கி போயிட்டா. இறங்கி நிற்கும் போது இங்க பாரு எனக்கு வேலை இருக்கு, சும்மா சும்மா உன்னையே கையை பிடிச்சிக்கிட்டு சுத்திட்டே இருக்க முடியாது, நான் போயிட்டு வேலையை பார்க்கணும், பிளீஸ் புரிஞ்சுக்கிட்டு வந்து காருக்குள்ள ஏறி உட்காரு, உன்னை டிராப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா இந்த பொண்ணு திமுறு பிடிச்சி அங்கேயே நிக்க ஆரம்பிக்கிறா. போடி கூந்தல்னு சொல்லிட்டு அவன் பாட்டுனு கார் தூக்கிட்டு போயிட்டான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்களுடைய பாண்டிங் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோயின் வந்துட்டு பாத்தீங்கன்னா பையன் என்ன ஆனாலும் நமக்கு ஹெல்ப் பண்றானே, நம்ம இவனை வேணான்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் கூட இவ்வளவு பெரிய பாதிப்புல இருந்து நம்மளை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைம்ல இவங்க வெளியே போயிட்டு சும்மா ஒரு வாக் பண்ணிட்டு திரும்பி ரூம்க்கு போகும்போது ரூம்குள்ள இருந்து ஒரு பாட்டி வெளியே வராங்க. யாருமா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கிளீனிங் பண்ணிட்டு வராங்களாம், அப்புறம் உங்களை பார்க்க ஒரு பொண்ணு வந்துட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும் போது யார் அந்த பொண்ணு, பேர் சொன்னாலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பேர்லாம் சொல்ல அந்த பொண்ணுங்க வந்து கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியும் அங்கிருந்து போறாங்க. இவங்களுக்கா பயங்கர டென்ஷனா இருக்கு, யாரு நம்மள தேடி வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. யாரும் நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராங்க, நான் ஜெயிலுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வழக்கம் போல பைத்தியம் மாதிரி புலம்பிட்டே இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ள போயிட்டு வாந்தி எடுக்கிற மாதிரி ஆக்டிங் போட நம்ம ஹீரோ தான் போயிட்டு கதவை ஓபன் பண்ணி அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த எமி இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணு தான் மக்களே வந்திருக்கா, வந்துட்டு மைக்கேல் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னமா திடீர்னு வந்து மைக்கேல் இருக்கானான்னு கேட்டா மைக்கேல் தான் இங்க கிடையாது அப்படின்னு போது இல்ல அந்த பொண்ணை கூப்பிடுங்க நான் அந்த பொண்ணுகிட்ட பேசணும் அப்படின்னு போது ஹீரோயினும் வெளியே போயிட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்னாச்சு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் மைக்கேலுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு ரெண்டு மூணு நாளா அவனை பார்க்கவே இல்ல, போன் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான், உன் கூட தான் அவன் சுத்திட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன், சோ அவனை பாத்தியா எனக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய அண்ணன் தான் அவன், அவனை பார்த்து நானே ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது, நான் பார்த்தா உனக்கு கால் பண்ண சொல்றேன் அப்படின்னு போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து கிளம்புறா. சரி ஓகே இந்த இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வந்தல்ல உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றா. என்னது ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு செம்ம ஷாக்கு. ஹீரோயின் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லி அழுக சரி ஓகே நான் பாத்துக்கிட்டேன், நம்ம மறுபடியும் மைக்கேலுடைய வீட்டுக்கு போலாம், அவனுடைய டெட் பாடி அங்க இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த டெட் பாடியை தூக்கி பின்னாடி போட்டுட்டு மறுபடியும் அதே பாலைவன பகுதிகிட்ட போயிட்டு அதே மரத்துக்கு கீழே பொச்சிட்டு வராங்க மக்களே. இப்போ பொச்சிட்டு வந்துகிட்டே இருக்கும் போது நம்ம போலீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்றா. போலீஸ்க்கு போனா நீ மாட்டிப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பரவாயில்ல நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஆனா உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப எனக்கு மனசே கிடையாது, நீ கொஞ்சம் அமைதியாவா, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது நீ வண்டியை திருப்பு நம்ம மறுபடியும் அதே இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றா. அடியே உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு, எதுக்கு நீ மறுபடியும் அங்க போகணும்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஏன் எதுக்குன்னு கேட்காத வண்டியை திருப்பு நீ வரமாட்ட அப்படின்னா நான் இறங்கி நடந்து போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இறங்கி நடக்க ஆரம்பிக்கும் போது யாரா இவ, சரியான பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளியா இருப்பா போல, சரி ஓகே ஏறி தொலை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அந்த டெட் பாடியை பொச்ச எடுத்து கூட்டிட்டு போகும்போது இந்த பொண்ணு இறங்கி போயிட்டு அந்த டெட் பாடிக்கு கண்ணீர் அஞ்சலி எல்லாம் செலுத்திட்டு வரா. இப்ப அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க மக்களே. இந்த பொண்ணு மைக்கேலும் சேர்ந்துட்டு இதே மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துட்டு ஜாலியா பேசிட்டு விளையாடிட்டு இருந்திருப்பாங்க போல. அந்த விஷயம்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணு சரக்கு கொண்டுட்டு போயிட்டு ஊத்தும் போது என்னடி பண்ற அப்படின்னா அவனுக்கு சரக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அதான் ஊத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்படின்னா நானும் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும்
எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களுக்குள்ள பாண்டிங் ஏற்பட்டு செமையாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கேட்கும்போது, உன்ன மாதிரி ஒரு பையன் எனக்கு எப்பயுமே கிடைக்க மாட்டான், நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இறங்கி வந்து ஒரு ஓரமாக நின்றுட்டு, என்னை மணமகனாக ஏற்றுக்க உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, ரெண்டு பேரும் சும்மா அப்படியே வாயு வார்த்தையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஹோட்டலுக்கு போயிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் யாரோ வந்து கதவை தட்டுற மாதிரி சவுண்டை கேட்டு இந்த பொண்ணு போயிட்டு விண்டோ பக்கமாக பார்க்கும்போது அங்கே அந்த பொண்ணு வந்து நிற்கிறா. அந்த பொண்ணை பார்த்து ஹீரோயின் பயந்து போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணை காணும், அங்கேருந்து எங்கேயோ ஓடி போயிட்டா போல. ஆனால் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு திரும்பி வரும்போது அந்த பொண்ணு அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறைவாக நின்றுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோவை கூப்பிட்டு, நான் அந்த பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரா போல, நமக்கு என்னமோ நடக்க போகுது, அந்த பொண்ணு மாட்டி விட போறா போல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்கும்போது மறுபடியும் யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த பொண்ணு போயிட்டு கதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு கையும் ஓடல காலும் ஓடல, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா, என்ன ஆபீசர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மைக்கேல்னு ஒரு பையனை காணும். அந்த பையன் கூட நீங்க தான் கடைசியா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. கொஞ்சம் உங்க ஐடி கார்டை காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள போறா. டக்குன்னு பார்த்தா அங்க யாரையுமே காணும், யாருகிட்டமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும்போது இவ அப்படியே பைத்தியம் முடிச்சு கத்த ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுக்கு அந்த மென்டல் ப்ராப்ளம்ஸ் அதிகமாயிட்டு நிறைய இல்யூஷன் தெரியுது போல மக்களே. நம்ம ஹீரோ தான் ஹீரோயின் கிட்ட பேசி சமாதானப்பட்ட ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோயின் ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மைக்கேல் வீட்டுக்குள்ள போலீஸ் போறாங்க. போலீஸ் போயிட்டு பார்க்கும்போது அங்க எதையோ பார்த்து ஷாக் ஆயிட்டு உடனே கிளம்பி வாங்க, எனக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அவர் என்ன விஷயம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கல. இதே டைம்ல ஹீரோயின் போயிட்டு மைக்கம் போட்டு கீழே வந்து கலக்குறாங்க. ஹீரோ தான் போயிட்டு ஹீரோனை தட்டி எழுப்பி கூட்டிட்டு வரும்போது, என்னாச்சு ஏன் மயக்கம் போட்டு உழந்து கலக்குற அப்படின்னா எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றா. சரிவா நம்ம எங்கேயாச்சும் வெளியூருக்கு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல உட்கார வச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது பின்னாடி ஒரு வண்டி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. போலீஸ் வேற இந்த பொண்ணுக்கு கால் பண்றாங்க. அப்போன்னு பார்த்து நியூஸ்ல வேற ஒரு பையனை யாரோ கொலை பண்ணிட்டு ரெண்டு பேரும் தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க, அவங்களதான் போலீஸ் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடியோ நியூஸ் வேற ஓடிட்டு இருக்கு. இவளுக்கா அல்லு கிளம்புது என்னடா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது போலீஸ் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வராங்க. இப்போ நம்ம ஹீரோவும் காரை நிப்பாட்டும் போது யாரும் இறங்கி வராங்க. யாருன்னு பார்த்தா மைக்கேல். இவன் இன்னமும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கும் போது, உனக்கு என்னாச்சு இந்த பக்கம் எங்க போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சும்மா ஒரு ரைடு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. சரி நீ இறங்கி வா, அவங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு காரு கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணுக்கா ஒண்ணுமே புரியவே இல்ல, என்னதான் ஆச்சு எனக்கு, இவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் டெட் பாடிய நான் கண்ணால பார்த்தேன், உடம்புழுக்க பயங்கரமா காயம் பட்டிருந்துச்சு, இவன் எப்படி ஏஞ்சி வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும் போது, பிளீஸ் கத்தாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு, என்ன விஷயம் ஆச்சுன்னு நான் சொல்றேன், பிளீஸ் அமைதியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா விஷயமும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா இந்த மைக்கேல் வந்துட்டு இறந்தே போகல மக்களே, இந்த பொண்ணுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த பொண்ணுடைய இமேஜினேஷன் அந்த இல்யூஷன் மாதிரி இவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி இவளே கற்பனை பண்ணிட்டு இந்த பையனுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கா. இந்த பையனும் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஆளையே காணும், யாரையுமே காணும், எல்லாமே நார்மலா இருக்கு. ஆனா இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, இவ வேற நம்மள விட்டு பிரிஞ்சு வந்து இந்த பையன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கா இல்லையா, இதை யூஸ் பண்ணிட்டு எப்படியாச்சும் நம்ம இந்த பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்துட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான். அதனால சும்மா தலைக்காணியை செட் பண்ணி டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி இந்த பொண்ணுடைய அந்த வியாதியை வந்துட்டு பாத்தீங்கன்னா தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிட்டு டெட் பாடியை பொச்சதும் இவன் தான், அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டு போட்டு இங்கதான் டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டதும் இவன் தான், அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை செட் பண்ணி வேண்முத்துக்குனே ஹோட்டல் வரைக்கும் வர வச்சது இவன் தான், எல்லாமே பண்ணது நான் தான், எல்லாமே உனக்காக மட்டும்தான் பண்ண, உன்னை அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவ அப்படியே யோசிக்கிட்டா, உன்னை உண்மையாலுமே லவ் பண்ணல, உன்னை போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்றான், அபியூஸ் பண்றான், அதுல கன் இருக்கு, அந்த கண்ணை கொண்டுகிட்டு போயிட்டு நீயே கொலை பண்ணிட்டு வந்துரு, நம்ம எங்கேயாச்சும் போயிட்டு சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு தான் பைத்தியமாச்சு அந்த கண்ணை தூக்கி பின்னாடி சொருவிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு காரை விட்டு இறங்கி போயிட்டு அவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறாரு. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போடுகிறாங்க. அப்படி சண்டை போடும் போது இந்த பொண்ணு கையில கண்ணை வச்சுட்டு, பிளீஸ் சண்டை போடாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. திடீர்னு யாரையோ ஷூட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு மட்டும் கேக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கார் போயிட்டு இருக்கு. மக்களே உனக்கு ஒன்னும் ஆக விட மாட்டேன், நான் உன காப்பாத்திடுவேன் காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கத்திக்கிட்டு போறா. அதோட இந்த படத்துடைய ஸ்டோரியோ முடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணு யாரை ஷூட் பண்ணா யாரை காப்பாத்தி கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி டைரக்டர் டப்புன்னு படத்தை கட் பண்ணிட்டாரு. மக்களே என்ன பொறுத்த வரைக்கும் ஹீரோ
ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னமும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஓடி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுங்க. சீரீஸ் வந்துகிட்டே இருக்கு மக்களே, வெயிட் பண்ணுங்கள், டக்குன்னு போட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.